அசந்தி தலாய், மம்தா தலாய் அப்படின்னு ரெண்டு அக்கா தங்கை சிறுமியர்கள் அசாம் மாநிலத்தில் வாழ்ந்து வராங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நதியில் தான் போய் ரெண்டு சிறுமிகளும் குளிப்பாங்க தினமும் காலையில். ஏப்ரல் 6ஆம் தேதி 2017 வருஷம் வழக்கம் போல் இவங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்காக இவங்களுடைய உடைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு போய் நதிக்கரையில் எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க நதியில் வந்து சூப்பராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, அருமையாக ஆடிட்டுருக்காங்க. திடீர்னு அசந்தி தலாய் வந்து ஒரு குரல் கேட்குறாங்க, ஒரு கூக்குரல். என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க அக்கா மம்தா தலாயோட கையை ஒரு 5 அடி ஒரு கிட்டத்தட்ட 500 கிலோ இருக்கிற 5 அடி நீளம் இருக்கிற ஒரு முதலை வந்து கவ்விட்டுருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அக்காவும் சிறுமி அவ கத்து கத்துன்னு கத்துறா இந்த முதலை அவ கையை பிடிச்சிட்டு ஆற்றுக்குள்ளே அந்த சிறுமியை இழுக்குது. நம்ம அசந்தி தலாய் தங்கை அக்காவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அக்காவோட இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு அவ கரைக்கு இழுக்கிறா. ஒரு பக்கம் முதல்ல, இன்னொரு பக்கம் சிறுமி, அவ தங்க சின்ன பொண்ணு என்ன சக்தி இருக்க முடியும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஒரு வேளையில அசாதாரணமான ஒரு சக்தி அவளுக்கு வந்து அவங்க அக்காவை பிடிச்சி பயங்கரமா இழுக்கிறா கரைக்கு. இழுக்கிறதோட இல்லாம அங்க இவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வச்சிருந்த குடத்தை எடுத்து அந்த முதலையோட தலை மேல போட்டு அடி அடின்னு அடிச்சு கத்தி என்னமோ ஒரு பெரிய கலேவரமே பண்ணிடுறா அந்த பொண்ணு. என்ன நடந்ததோ என்னவோ அந்த முதலை அந்த மம்தா தலாயோட கையை விட்டுடுது கரசியில. அப்பாடா, விட்ட வரைக்கும் போறோம், தப்பிச்சோம் பழைச்சோன்னு வேகமா ஓடி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற அந்த கையில படுகாயம்தான், ஆனா உயிருக்கு ஆபத்து இல்லை, கட்டு போடுறாங்க. சிறுமி அசந்தி தலாயோடைய தைரியத்தை பார்த்து இந்த கிராமமே ஆச்சரியப்பட்டு போகுது. ரிப்பப்ளிக் டேல வருஷா வருஷம் நம்ம பிரதம மந்திரி இந்த மாதிரி துணிச்சலான தைரியமான காரியங்கள் செய்த சிறுவர் சிறுமியருக்கு பிரேவரி அவார்ட் கொடுப்பார். அந்த பிரேவரி அவார்டை அசந்தி தலாய் சின்னம் சிறு சிறுமி நம்ம பிரதமர் மோடி கையால் வாங்கி யானை மேலே பவனி வரா. ரொம்ப சின்ன கதை தான், ஆனால் அது சொல்கிற கருத்து நம்ம உயிருக்கு ஆபத்து வரும்போது இல்லை நமக்கு நெருங்கியவங்க வேண்டியவங்களுக்கு ஒரு ஆபத்து உயிருக்கான ஆபத்து அப்படின்னு வரும்போது லைஃப் ஆர் டெத் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே இருந்து ஒரு பெரிய சக்தி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு தைரியம் அசாதாரண ஒரு தைரியம் அசாதாரண ஒரு சக்தி வந்து நம்மளை காப்பாற்றும். நம்மளால அது முடியும். 5-6 வயசு சிறுமியால அவங்க அக்காவை முதல வாயிலிருந்து காப்பாற்ற முடியும்னா நம்மளாலையும் முடியும். ஆனா அந்த அசாதாரண சக்தி அந்த அசாதாரண தைரியம் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல மட்டும்தான் வரும். அதுக்காக போராடுறவங்க எல்லாரும் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நாமெல்லாம் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஆளை பாரு ஃபோன் ஊதுனா காத்துல பறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்ற கிண்டல் பண்றவங்களுக்கும் சரி, சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையும் போது அதுவும் தனக்கு ஆபத்தாக நேரும் போது ஒருத்தர் எப்படி மாறுவாங்கன்னு நாம சொல்லவே முடியாது. உடம்புல கிடையாதுங்க சக்தி, மனசுல தான் இருக்கு சக்தி. அந்த மன தைரியம் அந்த மனசக்தி மனோசக்தி எப்படி வேணாலும் வரும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேணாலும் வரும். கண்டிப்பா ஆபத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அது வரும், எல்லாருக்குமே வரும். ஏன்னா இந்த உயிர் இருக்கு பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் போயிடாது, கடைசி வரைக்கும் போராடி பார்த்து தான் விடும். அப்படி போராடும் போது பல மடங்கு யானை சக்தி அது வரைக்கும் இல்லாத அந்த சக்தி அவங்களுக்கு வந்துடும், உடம்புலையும் சரி மனசுலையும் சரி. அப்படி ஒரு அசாதாரண சக்தி வந்து தான் நம்மளை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றும்.
அதனால யாரையும் ஆளை பார்த்து எடை போட்டுறாதீங்க. ஆ இவனால் என்ன முடியும், ஆமாம் அந்த பொம்பளையால் என்ன முடியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சில பேர் பார்க்கறதுக்கு பேக்கு மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க மனோசக்தி அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்கும். நாம் எதிர்பார்க்காத வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட நாம் தோற்று போய் நிற்கிற நிலைமை கூட வரும், அவங்க நம்மளை ஜெயிக்கிற நிலைமையும் வரும். அதனால் யாரையுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் தாழ்வாவோ மட்டமாவோ எடை போட்டுடாதீங்க. இவ்வளவு ஏன், தான் நான் அப்படிங்கிற கர்வத்தோட இருக்கவே இருக்காதிங்க. என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஜெயிக்கிறதுக்கு உரிய ஒரு நேரம் வரும், அப்போ அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் வாயை பிளந்துட்டு நிற்போம், இல்லை ஆச்சரிய குறி ஆயிடும், நம்ம மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அவங்க நடந்தும் காட்டுவாங்க. யாரையுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் சிறுவர் சிறுமியர்லேருந்து வயதானவங்க வரைக்கும், ஏழையோ பணக்காரரோ இல்லை நம்ம சபார்டினேட்டோ எப்படி இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், ஐ கேன், ஐ ஆம், ஐ ஒன்லி அப்படின்னு ஐ ஃபேக்டரோட ரொம்ப திமிராக இருக்காதீங்க. அவங்க அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவங்க அவங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க பிழைக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் அவங்க அவங்க செய்ய முடியும். அந்த மனோதைரியம் அந்த மனோசக்தி அவங்க உடம்புக்கும் மனசுக்கும் தானாக ஜெயிப்பு கொடுத்துரும். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.